நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேக்குறேன், சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே? அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள், 20 நாள் வைக்கல, ஒரு மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள்? என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிற நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு, போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு, போடு பார்ப்போம். என்ன அப்படி உங்கள் அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு, இல்லை சொல்லுங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு. தேவர், நாடார், கோனார், தேவேந்திரர், யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேலே எல்லாம். ஏற்கனவே குண்டாஸ் இங்கே உண்டு, அந்த வேறு இடத்துல வழக்கு, இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாஸில் போட்டது, இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்போவும் அவரை கைது பண்ணி இங்கே ஒன்றா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யலை, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ளே மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000-3000 பணம், இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியிலிருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களே, அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்லை, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல். எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகமுத்துக்கோன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை, அவர்கள் நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம். ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பில்லாததனால் அவர்களுடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம். அதிலே இன்று எங்களுடைய பட்டனார் அழகமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது, வெள்ளைய ஆதிக்கத்திற்கு கீழே கிடக்கிற போது, என் அன்னை நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட ஊரான் எடுத்து விடக்கூடாது, என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து, பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகமுத்துக்கோன் மிகவும் முதன்மையானவர். உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கர்ச்சித்தவர், கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார், நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மறவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும், ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார். அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகமுத்துக்கோன் அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இள மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம். பெருமை மிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும்பாட்டனார் அழகமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம். குற்றாலத்து போல அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம்
ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுங்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள். நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது. ஒரு பேசுகிறது மேடையில் இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள். என்னை கைது பண்ணுங்கள் பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிற கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்கள். அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. ஓடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்கள் அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்தோட புனித பட்டம் கட்ட பார்க்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்கள் அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளையா, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்போ வந்தது? முன்னாள் முதல்வரை பேசிட்டு பேசவே கூடாதா? உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுனதில்ல, ஐயா ஸ்டாலின் பேசுனதெல்லாம் இருக்குது, எடுத்து அனுப்பப்பட்டா? நீங்கள் பேசலாம், அது கருத்துரிமை. நாங்கள் பேசுனா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்கள் அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு, இல்லை சொல்லுங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை இதுவே இன்னும் முடியல. ஒரு அதிகாரி நீங்கள் எஸ்பியாக வச்சுருக்கிறீங்க, இந்த வருண்னு, அவர் எங்கள் ஊருக்காரு, உரப்புள்ளிக்காரர், தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு. தேவர், நாடார், கோனார், தேவேந்திரர், யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது, பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேலே எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்கே உண்டது, வேறு இடத்துல வழக்கு, இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசில் போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்போவும் அவரை கைது பண்ணி இங்கே ஒன்றா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்கள் அப்படியே அவர் எதில் ஆடுறாரு? சர்வேஸ்ன்னு நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெட்டு. ரத்தீஸ் அவருடைய தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அதிகாரம் அதில் இருக்கிறனால எதாக இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவார், பணியிடம் மாற்றுவார், எல்லாம் ரத்தீஸ் தான். அதனால் மேலிட அழுத்தம்ங்கிறீங்க. மேலிடம் எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க? இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஸ் தான் இந்த அதிகாரிகளையெல்லாம் பணியிடம் மாற்றுறது, பணி உயர்வு செய்கிறது எல்லாம் அவர் கூட இருக்காருங்கிற இதில் நீங்கள் அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ். உண்மையிலே நீங்கள் என்னென்ன வேணால் ஆதாரங்களை தர்றேன், விரட்டி தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், அவர் வன்மம் அதே தானே நான் பேசுகிறேன், என்னையே தொட வேண்டியதானே நீங்கள் அதான் கேட்குறேண்ண, என்னை கைது பண்ணு. இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல
என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க? நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்கிறேன், சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே? அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, ஒரு மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது. இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. தெரியாதுல்ல, நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரண்யூரில் பேசுனேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலையும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறான்லாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேளை 133 கொலை நடந்திருக்கு 31 நாளில், எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கேவலம் நூற்றி 111 ஏக்கர். அதாவது நீங்கள் இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது, இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா தான், ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏற்கனவே நீங்கள் ஒன்றெல்லாம் கவனிச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர், நம்ம பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை. புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன், 50 விழுக்காடு, 60 விழுக்காடு, 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் போகாமல், எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை. அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுகளில் இதில் 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன? துறைமுகம் அதானிக்கு, ஏர்போர்ட் அதானிக்கு, அப்புறம் நாடு என்ன செய்யும்? விழிங்கத்தில் துறைமுகம் அதானி கட்டுவார். ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை? இந்த துறைமுகத்தில் இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னு தான் நீங்கள் சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க. வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கணும். அந்த கப்பல் போக்குவரத்து பெயர்த்த போகுது அதானிக்கிட்ட. இப்போ யாருக்கான நாடுது? யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு? யாருக்கு? தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடாக மாறினது எப்படி? எப்படி இது? நான் இருக்கிற வரை நீ அதானியில், நீ காட்டு அதானி வந்து இங்கே காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிட்டும் பார்ப்போம். கொற்றலை ஆறு, கொசத்தலை ஆறு, சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் கழிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா? உள்ளே போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளே தானே வரும். அப்புறம் வெள்ளத்தில் மிதக்கிற, வெள்ளத்தில் மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடித்து தகத்து கழிமுகத்தை போய் கடலில் சேர்க்க விடல. இது என்னது? இது பறக்க ஒரு ஃப்ளைட்டு கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்டில், இண்டிகோ ஒன்றை தவிர. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டணும், எவனா பைத்தியக்காரன் பேசுவானா? யோ, இருக்கிறதுல பறக்க விமானம் முடியா? பார்க்கலாம், பேசலாம், போகலாம், அவ்வளோதான். அப்படிலாம் எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியில எங்க கட்டுங்கள்? என்ன தான் சொல்கிறேனே, விமான நிலையம் கட்டி காட்டுங்க. 2 வருஷம் தானே, கட்டுங்க, கட்டி காட்டுங்க, பார்ப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தை ஏதாவது உண்டா? கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும், அந்த மாவட்டத்திலேருந்து காவல்துறை அதிகாரிக்கு அது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும், ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி, காய்ச்சினாங்க. இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊரல் போட்டு இன்னைக்கு காய்ச்சி விற்று காலையில் செத்தான தம்பி, பல வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கான். செத்தனான கோழியில் வெளியில் தெரியுது, இல்லைன்னா இன்னும் விற்றுக்கிட்டு அப்புறம் சும்மா ஏதாவது சொல்கிறதா தம்பி? அப்படி மாற்றினால நாங்கள் புனிதர் ஆயிடுறோம். அவர் தவறு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார். அதிகாரி நியமித்தது நீங்கள், அதிகாரி உங்களுக்கிலிருந்து வேலை செய்கிறாதீ. நீங்கள் தார்மீகமாக முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல. அரியலூரில் நடந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சராக இருந்த லால்பூர் சாஸ்திரி நேர்மையாக நான் பதவியில் இருக்க தகுதியற்றவன் நீக்கினார். அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? அப்படி ஏதாவது பொறுப்பேற்பீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளோ குற்றச்செயல் வருது, நான் இதுக்கு தகுதி இல்லைவன் நீக்குங்க. சரி, குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களாவது விலக சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள், இவங்களுக்கு தெரியாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாமல் இருக்காங்க. மேலிடம் இப்போ துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டால் மேலிடத்திலிருந்து அழுத்தம். அந்த மேலிடம் யார்? தம்பி உதயநிதி. கூட இருந்து செயல்படுத்துகிறார் தம்பி ரத்தீஸ்.
வைங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் மேலிடத்தில்? பல மேலிடங்கள் இப்போ எங்கே இருக்கு? ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு. பார்க்கத்தானே போகிறோம், பார்க்கத்தானே போகிறோம். வேற என்ன, நாளைக்கு மறுநாள் தெரியுமில்ல தம்பி? நீங்கள்லாம் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்களா? மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர், ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யலை, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000 3000 பணம், இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியிலிருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள, அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? போட்டியா இல்லை எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல்,